Hello friends, welcome back to my channel, My Sweet House. My Sweet House, Woman Black, and Burglar Vanakam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஹார்டான டைமில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ வந்து நான் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்ருக்கேங்க. ஏன்னா கிச்சனில் வந்து நம்மளால் சுத்தமாக நிற்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி வெயில் வந்து காட்டு கட்டுன்னு காட்டுது. ஸோ வந்து தண்ணி நிறைய குடிக்கிறேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சிம்பிளாக தான் பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஸோ அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால இன்றைக்கி டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை, அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கொஞ்சமாக எம்மியாக கார சட்னி, இது தாங்க இன்றைக்கி டிஃபன் பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்து இட்லி கேட்டாங்க, சரி இட்லி ஒரு சின்ன தோசை மட்டும் போட்டு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து முட்டை தோசை கேட்டார், சரி ஓகே அவருக்கு பண்ணி தரலாம் அப்படின்ட்டு நான் நார்மலாக வந்து தோசை மாவு எடுத்து வச்சுட்டு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டேன். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வெளியே கிளம்பிட்டோம். சரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுனால நம்ம வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா நம்ம அம்மா வீட்டுக்கு பார்க்க போயிட்டோம். ஸோ அங்கே வந்து அவங்க எங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்களுக்காக மட்டன், சிக்கன், பிரியாணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அம்மா சமையல்னாவே ஒரு தனி டேஸ்ட்டு தானங்க. ஸோ அந்த மாதிரி தான் அம்மா எப்போ பண்ணாலுமே நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா வேக வச்சு கறியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு சீக்ரெட்டாக வந்து ஒரு பொடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொடி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து எல்லாம் பிரட்டி எடுத்து வச்சு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் முள்ளுமே அதிகமாக இல்லை, நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில் தான் ரசம் அரைப்பேன், ஆனால் அம்மா எப்போவுமே அம்மிக்கல்லில் தான் அரைப்பாங்க. ஸோ வந்து அவங்க பண்ணுற ரசம் வந்து தனி ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ எல்லாமே அம்மிக்கல்லில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து பாருங்கள், அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மிக்சி தான் யூஸ் பண்ணுவேங்க. ஃபைனலாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவுச்ச முட்டை ரெண்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. கரெக்டாக வந்து ரசமும் வந்து சூப்பராக பண்ணி இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுற வேலையை இவங்க ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக பிரியாணியும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபைனலாக மட்டன் கிரேவியும் அதை விட செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து மொஜிட்டோ பண்ணி தந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மொஜிட்டோ ஜூஸ். இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுனா, இதுக்கு நம்மளுக்கு தேவையானது லெமன், மின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அதாவது செவன் அப் இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். நம்ம ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக சுகர், லைட்டாக சால்ட் எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து இந்த செவன் அப்பை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த லெமன் அண்டு மின்ட் ரெண்டையும் வந்து கலந்து அந்த பாட்டிலில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி ஹஸ்பண்ட் பண்ணார், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இதை டேஸ்ட் பண்ணால் நெஞ்சமாகவே சொல்கிறீங்க, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நார்மலாக நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மொஜிட்டோ ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.